அவருண்மை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, அழைத்தவருண்மை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா, மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவார் இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எழியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எழியாவின் தேவன் உன்னை மறவா. எழியாவின் தேவன் உன்னை மறவா. சொல்ல வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா, வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. சொல்லுங்க எல்லாரும், அழைத்தவர் என்னை மறவா. அறிக்கை பண்ணுவோம், அபிஷேகம் செய்தவர் மறவா, அழைத்தவர் என்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் என்னை மறவா. அறிக்கை பண்ணுங்க, ஓ மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் என்னை மறவா, மகிமையின் தேவன் என்னை மறவாதவரே. மறவா இயேசு மறவா, என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. இயேசுவே மறவா, இயேசு மறவா. என்னை உருவாக்கினவர், என்னை உருவாக்கின இயேசு மறவா. தரிசனம் தந்தீரே, தரிசனம் தந்தீரே மறவா. ஆமே, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள், எப்பக்கம் நெருக்கங்கள்.
கண்கள் என்னை சூழ்ந்திட்டாலோ, எளியாவின் தேவன் என்னை மறவா. அறிக்கப்படுங்க. ஓ எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலோ, எளியாவின் தேவன் என்னை மறவா. எளியாவின் தேவன் என்னை மறவா, மறவா இயேசு மறவா. என்னை உருவாக்கின இயேசு மறவா, மறவார் இயேசு மறவா. என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. என்னை அழைத்தவர் மறவாதவர், என்னை அழைத்த நீர் மாறாதவர், எனக்கு தரிசனம் தந்தவர் நீர் மாறாதவர், என்னை மறக்காதவர். ஓ அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று ஆதியாகமம் 46 ஆதியாகமம் 46. இந்த 46 கர்த்தர் நமக்கு யாக்கோபு வழியாக ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார். அதனால தான் நம்ம இந்த பாடல் பாடணும். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கிய நடத்தில மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்துட்டாலும் எலியாவின் தேவன் உங்களை மறக்க மாட்டார், மறக்கவே மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் வாசிக்கிறோம் 46 1-2-3 வசனங்களை நாம் வாசிப்போம். வேதத்தினுடைய வேதத்தில் கர்த்தர் இப்படி நமக்கு சொல்லித்தரார். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்கினுடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று ராத்திரியிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டான். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்துக்கு தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே திரும்பி வருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ யாக்கோபுக்கு பயங்கர சந்தோஷம். என்னென்னா, அவன் பிரியமாக நேசித்த யோசேப்பு செத்துட்டான்னு நினச்சி அழுது 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 வேதனையோடு இருக்கிறான். பென்யமின் இருந்தாலும் அவனுடைய பிரியமெல்லாம் யோசேப்பு மேலே தான், அவ்வளோ பிரியம். ஏன்னா அவ்வளோ பிரியம் வச்சிருந்தான். 14 அந்த மனைவியை திருமணம் செய்வதற்கு பாடுபட்டான். அதற்கு பிறகு இந்த பிள்ளைக்காக, இந்த பிள்ளை கர்த்தரிடத்திலிருந்து வருவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு அவ்வளோ பாடுபட்டான். இவ்வளோ சூழ்நிலை, இவ்வளோ சூழ்நிலை, இவ்வளோ காரியங்கள். வேதவசனம் சொல்லுது அவர்கள் வந்து அவ்வளோ பிரியமாக இருந்தான். யோசேப்பு மேலே அவனுக்கு அவ்வளோ பிரியம். இப்போது அவனுடைய பிரியமான குமாரன் மரித்து போனால் அவ்வளோதான், அவனுடைய முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் வாழ்க்கை இத்தனை வருஷம் ஓட்டினதுக்கப்புறம் இப்போ அவனுக்கு செய்தி வருது, யோசேப்பு சாகலை, யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறான். அவன் உயிரோட சாதாரணமாக மட்டும் இல்லை, அவன் ஒரு சிங்காசனத்தில் எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கும் அதிகாரியாக இருக்கிறான். அவன் கை சொன்னால் தான் கை நீட்டுறாங்க, அவன் சொன்னால் தான் பேசுகிறாங்க, அந்தளவுக்கு அவன் மேன்மையாக இருக்கிறான். உங்களை அழைச்சிட்டு வர சொன்னால் அப்படின்னு செய்தியை கேட்டோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யோசித்து பாருங்கள், பயங்கர சந்தோஷம். பயங்கர சந்தோஷத்தில் அவன் புறப்படுறான், எல்லாம் செய்கிறான், பயங்கர சந்தோஷம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு அவன் என்ன பண்ணுறான், சேர்த்து கொண்டு தனக்குண்டான யாவையும் சேர்த்து கொண்டு, தனக்குண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்படுறான். புறப்படும் பொழுது அவன் ஒரு காரியம் செய்கிறான் பாருங்கள், அப்போ தாங்க தரிசனம் தந்தவர் உங்களை நிறைவேற்றுவார். அவன் புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்கினுடைய தேவனுக்கு பலியிட்டான். ஆண்டவருக்கு பாருங்களேன், ஏன் இந்த இடத்துல தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன் இவன் போய் அந்த இடத்துல ஆவியானவர் எழுதுகிறார்,
இவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் அடியன்னா, அப்பொழுது கர்த்தர் உன் தகப்பனுடைய தேவன், அவன் நான் உன் தகப்பனுடைய தேவன்கிற, நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வாக்கு தத்தம் பண்ணினேன்ல, அந்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றுகிற தேவன். அதனால தான் தரிசன தந்தவர் மறக்க மாட்டார். அப்போ இங்கே நிறைவேற தரிசனம் எங்கன்னா யோசேப்புக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார் பாருங்க, ஈசாக்கு வழியாக வரும்னு. ஈசாக்கிட்ட சொன்னார், உன்னிடத்துலேருந்து பற்பல ஜாதிகள் வரும் அப்படின்னு. இப்போ யாக்கோப்கிட்ட சொன்னார்ல, அது நடக்குது இப்போ சொல்கிறாரு. அப்போ பாருங்களேன், தேவன் ஆதியில் கொண்டிருந்த அன்பை எதிர்பார்க்கிறார். நம்ம தான் மறந்து போயிடுறோம், மறுபடியும் போய் பலிபீடத்தில் பலி செலுத்துகிறான். கர்த்தர் சொல்கிறார், நீ போகிறதுக்கு பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட வருவேன், நான் உன் கூடவே வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இவன் புறப்பட்டு போகிறான், எகிப்துக்கு உன் கூடவே நான் திரும்ப வருவேன், உன்னோடு கூடவே நான் இருப்பேன். பேர்சேபாவிலேருந்து அவன் புறப்பட்டான், அவன் எல்லாரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆசீர்வாதம் வந்தால், ஒரு சந்தோஷம் வந்தால், பத்தியா எனக்கு முன்னாடியே தெரியும், நான் இவனுக்காக தான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணேன், யோசேப்பு சாக மாட்டான்னு எனக்கு தெரியும், யோசேப்பு உயிரோடு இருப்பான்னு எனக்கு தெரியும், எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நடக்கும்னு எனக்கு தெரியும், பத்தியாக நடந்துருச்சு அப்படிம்போம். ஆனால் யாக்கோப் அப்படியெல்லாம் பேசலை, நேராக பலிபீடத்துக்கு போகிறான், பலிபீடத்தில் பலி செலுத்துகிறான். ஆண்டவரே, கிருபையாக நீரனக்கு தருவதெல்லாமோம தண்டை அருமையாயனை அழைத்தோம், அன்பின் பிள்ளை யாக செய்யும் தேவனேனா உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமி பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே, கிருபையாக நீரனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாயனை அழைத்தோம், அன்பின் பிள்ளை ஆக செய்யும் தேவனே உமதண்டை. யோசு பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பலிபீடத்துக்கு போனான்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சந்தோஷம், இவ்வளோ நாள் அவன் காத்திருந்தது கிடைச்சிருக்கு. மேன்மை நமக்கு இவ்வளோ நாள் காத்திருந்தோம், நமக்கு கிடைச்சிது. என்ன பண்ண, பலிபீடம் விட்டு தூரம்ல போகிறோம், உலகத்துக்கிட்டால போகிறோம், இது ரொம்ப டேஞ்சரானதுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க மாற்றிக்கணும். நம்ம போராடுறோம், வேலை வேணும், பணம் வேணும், வசதி வேணும், சூழ்நிலை வேணும், அற்புதம் செய்யணும், நடக்கணும், எல்லாம் கிடக்கணும், எல்லாம் கிடச்சி வந்த உடனே அப்படியே மாறிடுறோம், அப்படியே மாறிடுறோம். சரிகிற பலவீனம், ஆலயத்துக்கு கூட வர முடியல, ரொம்ப பலவீனம், முடியல, போராடி ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்கிறாங்க கேள்விப்பட்டு, எல்லாம் எனக்கு சுகமாயிருச்சு. சுகமானோன்னே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காணா, என்ன ஞாயிற்றுக்கிழமை காணா அப்படின்னு கேட்டால், ஐயோ ரொம்ப முடியல போலன்னு ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லை இன்றைக்கி எங்களோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டோம். அப்போ யோசிச்சு பாருங்களேன், பலகீனமாக இருக்கும் பொழுது கர்த்தரை தேடுறோம், ஜெபம் பண்ணுறோம், பலகீனம் மாறினோன்னே போயிடுறோம். ஆனால் யாக்கோபு அப்படி இல்லை. ஏன் தெரியுங்களா, இவர் யாக்கோபு இவ்வளோ ஆசீர்வதிக்கிறாரு, பிள்ளையும் பேர பிள்ளையும் பார்க்க வைக்கிறாரு, எல்லா 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். பேர பிள்ளைகளையும் சேர்த்து, எப்ராயும் மனாசையும் சேர்த்து ஆசீர்வதிக்கிறார், எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஏன்? ஏன்னா யாக்கோபு ஆண்டவரே அவன் மேலே அன்பு வச்சு சொன்னார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போனார். இப்போ அவன் பழகிட்டான்,
வாக்குத்தத்தம் பண்ணினதெல்லாம் நிறைவேற்ற ஆண்டவர் அழைச்சிட்டு போறார். ஏன்னா இப்போது இவன் எகிப்துக்கு போகணுங்கிறது தேவ சித்தம். ஏன்னா இதன் மூலமாக அடுத்த கட்டம் நிறைவேறும். அடுத்த கட்டம் யாத்ராகமோ 3 நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமோ 3 வாசித்தா ஆண்டவர் சொல்கிறாரு 6 பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், எகிப்து தேசத்திலிருந்து என் ஜனங்களை நான் புறப்பட பண்ணுவேன், அவன் கைகளுக்கு விடுதலையாக்கி 8 கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன். இது வந்து ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இப்போ நிறைவேறணும். பற்பல ஜாதியாக பெருகணும். யாக்கோபுக்கு பண்ணின வாக்குத்தத்தம், உனக்குள்ளே உன் பூமியில் உள்ள சந்ததியெல்லாம் உனக்குள்ளே உன் சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்னது ஆபிரகாமுக்கு பண்ணினது, ஈசாக்குக்கு பண்ணினது. அப்போ இது நிறைவேறணும். யோசிச்சு பாருங்கள், எல்லாத்தையும் அழைச்சிட்டு எகிப்துக்கு போயாகணும். இவன் எகிப்துக்கு போக மாட்டேன்னு சொல்லலை, யோசிப்பங்க வர சொல்லுங்கன்னு சொல்லலை, இவன் எகிப்துக்கு தானாகவும் போகலை, நேராக பலிபீடத்துக்கு போகிறான். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிரீருள் வந்து மூடினும் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும்மை கீட்டி சேர்வேன். வாக்கடங்கா வல்லநாதா தேவனே, நான் உமதண்டையில் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமி. நான் கல்லு தலைமையில வச்சு படுத்திருக்கும் போது நான் அந்த இடத்துல ஒருத்தரும் இல்லாம நான் கல்லு மேல என் தலையை வச்சு நான் படுத்திருந்த அந்த நாள்ல எனக்கு தரிசனமான தேவன். இப்ப எல்லாருக்கு பிள்ளையும் பழச்சிருக்கான், நல்லா இருக்கிறான்னு தெரியுது. டக்குன்னு அவன் அனுப்புனதெல்லாம் பார்த்துட்டு ஏறி போலாம்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக பலிபீடத்துக்கு போகிறான். பலிபீடத்துக்கு போகிறான், பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறான். நான் என்ன பண்ணட்டும், அன்று ராத்திரி கர்த்தர் அவனுக்கு தரிசனம் ஆகினாப்பா, அவன் அங்கே தான் இருக்கிறான், இன்னும் போகலை, பலிபீடத்துக்கிட்டே இருக்கிறான், உத்தரவு வர வரைக்கும் இருக்கிறான். நிறைய நேரத்தில் நம்ம தப்பு பண்ணுறோம். ஒரு நன்மை வந்துருச்சுன்னா, ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா, நம்ம பாட்டுக்கு ஓகே கர்த்தர் வழியை திறந்து கொடுத்துட்டார் போகலாம் போகலாம் போகலான்னு போயிடுறோம். வெயிட் பண்ணுங்க, தேவனுடைய சமூகத்தில் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்கப்பா, நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்கப்பா. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீரனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாயனை அழைத்தும் அன்பின் பிள்ளை யாக செய்யும். கர்த்தர் ஒரு அதிசயம் செய்யும் போது கூட, தேவன் நமக்கு ஒரு கிருபையை தரும்போது கூட, நாம் ஆண்டவரை மறந்துடக்கூடாது. ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நம்ம நிறைய நேரத்தில் மறந்துடுவோம், மறந்துடக்கூடாது. ஆர்வத்தில் அழகாக அந்த பாடல் சொல்லுகிறது, ஆனந்தமாய் சட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடீனோ மகிழ்வொரு காலத்திலும் நான் மறுவிவும்மை கிட்டி சேர்வேன். பார்த்தீங்களா,
ஆனந்தமாக சட்டை அடித்து பரவசமாக, அப்போ நம்ம பரவசம் அடைகிற மாதிரி, ஆனந்தம் அடைகிற மாதிரி, பறந்து போகிற மாதிரி, மகிழ்கிற மாதிரி ஒரு பெரிய காலம் நடக்கும் போதும் மருவி உண்மை கிட்டி சேர்வேன். நமக்கு ஏதாவது ஒன்றா மறந்துடுவோம், ஆனால் ஆரம்பத்தில் பொருத்தனை பண்ணுவோம், எல்லாம் செய்வோம், ஆண்டவரோடு நடக்குவோம், எல்லாம் பண்ணுவோம், ஜெபம் இது இப்படி தான் ஆண்டவரேன்னு ஒரு வாய்ப்பு வந்தோன்னு இதோன்னா டக்குன்னு நம்ம மனநிலை மாறிடும், அப்படி நம்மளுடைய சிந்தனை மாறிடும், செயல்கள் மாறிடும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது ஒரு பொருத்தனை பண்ணுவோம், ஒரு போராடுவோம், ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னமே நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன், இந்த மாதிரி செய்வேன், நான் தினமும் ஜெபம் பண்ணிடுவேன், தினமும் பைபிள் படிச்சிருவேன், தினமும் நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு எல்லாம் பொருத்தனை பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட. ஒரு அற்புதம் நடந்தோன்னா மைண்டு மாறிடும், நமக்கு ஒரு அற்புதம் நடந்தோன்னா சூழ்நிலைகளாக வந்தோன்னா பரவசமானோன்னா அப்படி ஒரு மாதிரி ஆயிடுவோம். இல்லை ஆண்டவர்கிட்ட இதை உணர்த்தினார், ஆண்டவர்கிட்ட இதை பண்ணினாருமா, இல்லைங்க அப்பவும் உங்கள் இறுதியும் அப்படி தாங்க இருக்கணும், அப்பவும் உங்கள் இறுதியும் அப்படி தான். ஆண்டவர் என்னது எப்படி தெரியுங்களா இருக்கணும், என்ன நடந்தாலும் நான் கர்த்தரோடு கூடவே நான் இருப்பேன், மன ரம்யமாக இருக்க கற்றுக்கணும். சில பேர் இருக்கிறாங்க ஒன்றுமே இல்லைன்னா டோட்டலாக துவண்டுருவாங்க, ஒன்றுமே இல்லைன்னா டோட்டலாக அப்படியே போயிடுவாங்க. ஏதாவது நடந்துச்சுன்னா பயங்கர அப்படி பரவசமாகி மகிழ்ச்சியில் அப்படியே துள்ளி குதித்து அப்பவும் போயிடுவாங்க ஆண்டரை விட்டு. மன ரம்யமாக இருக்கணும். அப்போ சொன்னாங்க பவுல் சொல்கிறார், நிறைவானாலும் குறைவானாலும் நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கிட்டேன். அது நமக்கு தேவை. இப்போ பாருங்கள் சந்தோஷமான காரியம், ஆண்டவர் சமூகத்துக்கு வரான், நான் என்னப்பா பண்ணட்டும், பயங்கர சந்தோஷமாக புறப்படுறான், பரவசமாக புறப்படுறான், ஆனந்தமாக சட்டையடித்து பரவசமாய் அப்படியே பறக்கிற அனுபவம். ஆனால் பலிபீடத்துக்கு வரான், நம்ம என்ன பண்ணுறோம், பலிபீடத்துக்கு வரோமா? கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்த தாலே கரை நீங்க இருதயத்தை. ஓடி பாருங்க, ஓடி வரம்மா, இந்த அனுபவம் உங்களுக்கு வேணுங்க. அப்படி இருந்துட்டீங்கன்னா நீங்க தலைமுறை தலைமுறை தலைமுறையா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, கர்த்தர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவாரு. நீங்கள் ஒரு காரியம் வரத்துக்கு முன்னாடி என்ன பொருத்தனை பண்ணீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஆண்டவர்கிட்ட என்ன முடிவெடுத்தீங்க, உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சு, உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பண்ணின பொருத்தனை இது. ஆனால் நம்ம செய்கிறது அதே கொஞ்சம் அப்படி மாடிஃபை பண்ணி அப்படி கொஞ்சம் இது பண்ணி அப்படி, இல்லை 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 இல்லை, பலிபீடத்துக்கு வாங்க, பொருத்தனை பண்ணிட்டீங்களா, கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் தானே அவர் பார்த்துக்குவார். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செஞ்சால் நான் இப்படி இருப்பேன் ஆண்டவரே சொன்னீங்கல்ல, பரவாயில்ல, இரவு பகலானாலும் கர்த்தர் சமூகத்தில் விழித்திருங்க, நான் ஒரு மணி நேரம் கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணிங்களா, ஒரு மணி நேரம் கொடுத்துருங்க. அப்போ வந்துட்டு இல்லை ஆண்டவருக்கு தெரியும் நான் எப்பவுமே அப்படியே இந்த ஜப சிந்தையோடு தான் இருக்கிறேன், அப்படி தான் நான் இருப்பேன், வேலையாக இருக்குது, அப்படியெல்லாம் ஜமாளிக்கலாம் வேண்டாம். என்ன பொருத்தனை பண்ணீங்க, பலிபீடத்துக்கு வாங்க, அற்புதம் நடக்கும் போது பலிபீடத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதை கொஞ்சம் நல்ல தியானிங்களை நல்லா படித்து நல்ல தியானிங்க, ஆவியானவர் உங்களோட பேசுவார். டைம் ஆகிட்டதுனால நான் முடிக்கிறேன், நீங்கள் நல்ல இந்த வசனத்தை வாசி தியானிங்க, ஆனந்தமாய் சட்டை விரிக்கிற காலத்திலையும் கர்த்தரோடு கூட நம்ம நடக்கணும். ஆமேன். மறந்துடக்கூடாது, அந்த அந்த ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பொருத்தனை எப்படி இருந்தீங்களோ இருதயம், அதே இருதயம் ஒரு சூழ்நிலை வந்த பிறகு இருக்கணும். இதுக்கு வந்த பிறகு எனக்கு முன்னாடியே அப்படியெல்லாம் யோசிச்சேன், இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் மாற்றக்கூடாது. கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. டைம் இல்லை, நேரம் இல்லை, வேலை பழு அது இதெல்லாம் சொல்லாதீங்க, அதன் மத்தியில் தேடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், தேடுங்களேன். கர்த்தர் சொல்லுவார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோட வரேன், நான் உன்னோட இருப்பேன், நான் தேவன், நான் உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன் நம்மளோட பேசுவார். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து முடிவு பரியந்த நடத்துவார்,
முடிவு பரியந்த உங்களை நடத்துவார். அல்லே லூயா. அவர் சொல்றார், யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான்னா முடிவு மட்டும் நடத்துவேன், உங்களை விடமாட்டேங்கிறார். ஆகையால் தேவனுடைய பலிபலத்தாண்டை மறுபடி கட்டி சேருவோம். ஆனந்தமாய் சட்டை விரிக்கிற காலத்திலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வருவோம். கர்த்தர் கிருபையை தந்து வழி நடத்துவாராக. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் இந்த குடும்ப ஜபத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். சந்தோஷமாக இருக்கும்போது, அற்புதம் நடக்கும்போது உங்களை மறந்துடக்கூடாது, தூரமாக போயிடக்கூடாது. ஆண்டவரே, உம்மோடு செய்த அந்த உடன்படிக்கை ஆண்டவரே மாடிஃபை பண்ணக்கூடாது. நேராக உங்கள் சமூகத்துக்கு வந்துடணும், பலிபலத்துக்கு ஓடி வந்துடணும், பலிபலத்தில் விழுந்து கிடக்கணும். கர்த்தர் கிருபை தாங்க. நீங்கள் தரிசனம் தந்தவர், இறுதி வரை முடிவு மட்டும் நடத்துகிற தேவன். வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். ஆனந்தமா சட்டை வீரித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இது பாடலா இல்ல, ஒரு விசுவாச அறிக்கையா பாருங்க. ஆண்டவரே, அந்த நேரத்திலும் நான் உம்முடைய சமூகத்தை நான் தேடுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடீனும் மகிழ்வுரு காலத்திலும் நான் மறுவியம்மை கீர்த்தி சேர்வேன். மகிழ்வுரு காலத்திலும் நான் மறுவியம்மை கீர்த்தி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கியேனோ நெருங்கி சேர்வதேயன். ஆமென். அல்லேலூயா. மாவழிய கோரமான மாவழிய கோரமான வன்சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடீனோ ஆவலாய்